கந்தன் கதை அத்தியாயம் ஐந்து சோமாஸ்கந்தமூர்த்தி ஈஸ்வரனின் ஆறு நெற்றிக் கண்களிலிருந்தும் ஒளித்துளிகள் வெளிப்பட்டபோது சகல உலகங்களும் வெம்மை தாங்காமல் தவித்தன பிரளையகால அழிவு வந்துவிட்டதோ என அனைத்து உயிர்களும் மயங்கின தேவர்கள் அலறியடித்து ஓடினார்கள் பரமேஸ்வரனின் அருகில் அமர்ந்திருந்த பார்வதியையும் விடவில்லை அச்சம் பார்வதி தேவி பயந்து ஓடினாள் அப்போது பார்வதி அணிந்திருந்த நவரத்தினமாலை அருந்து விழுந்தது மாணிக்கம் மௌதீகம் புஷ்பராகம் கோமேதகம் வைடூரியம் வைரம் மரகதம் பவளம் இந்திரநீலம் ஆகிய இரத்தினங்கள் தரையில் சிதறின ஒவ்வொரு இரத்தினமும் பார்வதி தேவியின் எழில்மிகுந்த உருவத்தை பிரதிபலித்தன உக்கிரம் தணிந்த பரமேஸ்வரன் ஒரே சமயத்தில் பார்வதியின் ஒன்பது பிம்பங்களை கண்டார் மனைவியின் அழகில் மயங்கி மறுபடியும் மோகம் கொண்டார் மன்மதர்களை ஆக்கவும் அழிக்கவும் அல்ல சிவனின் மோகம் வேறு எதனோடும் ஒப்பிட முடியாதது அந்த மோகம் சிதறி கிடந்த இரத்தினங்களை பெண்களாக மாற்றியது பார்வதியின் அம்சமான அந்த நவ சக்திகள் எம்பெருமானின் பங்கஜ பாதங்களை வணங்கி நின்றனர் அம்மாத்திரத்திலேயே பரமேஸ்வரனின் ஜீவ சக்தி அந்த பெண்களுக்குள் புகுந்து அவர்கள் கருத்தரித்து விட்டார்கள் நம் நேர கணக்குகளுக்கெல்லாம் அடங்கிடாத தேவ முகூர்த்தம் அது இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த பார்வதி தேவிக்கு பெரும் சினம் உண்டாயிற்று தன் இடத்தை பிடித்துக்கொண்ட நவசக்திகளை பார்த்து திடீரென உருவான இந்த கர்ப்பம் பல காலத்துக்கு பிரசவமாகாமல் தவிப்பீர்கள் என்று சாபமிட்டாள் சாபமாது நீண்டகாலம் கர்ப்பத்தில் இருக்கும் குழந்தை நீண்டகாலம் தாயிடம் அமுதுண்ணும் குழந்தை ஞானம் நிரம்பியதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் என்றல்லவா முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் ஆனாலும் பார்வதியின் வார்த்தைகளை கேட்டு நவசக்திகள் அஞ்சி நடுங்கி மேலெல்லாம் போனார்கள் புன்னகைத்தார் பரமேஸ்வரன் நவசக்திகளின் மேனியிலிருந்து வழிந்த ஒவ்வொரு துளி வியர்வையும் ஒரு வீரனாக வடிவெடுத்தது இப்படி ஒரு லட்சம் வீரர்கள் தோன்றினார்கள் இடியோசை போன்ற குரலும் கனல் கொப்பளிக்கும் கண்களும் பகைவர்களை அச்சுறுத்தும் திரண்ட பனைத்தோள்களும் கொண்ட அந்த வீரர்கள் தங்கள் தந்தையாகிய பரமேஸ்வரனை வணங்கினார்கள் புத்திரர்களே மகா வீரர்களாகிய நீங்கள் உங்கள் தமையனான கந்தனின் படை வீரர்களாக ஆவீர்கள் என்று கூறி அருளினார் லட்சம் வீரர்களும் அங்கு இருந்தபடியே காலம் கனிவதற்காக சிவனை தியானம் செய்ய தொடங்கினார்கள் காலம் ஓடியது இதற்கிடையே நவசக்திகளின் வயிற்றுக்குள்ளாகவே முழுமையான வளர்ச்சியடைந்த பிள்ளைகளும் அங்கிருந்தபடியே சிவசுதி செய்த வண்ணம் இருந்தார்கள் அந்த வேகத்தை தாள முடியாத நவசக்திகள் பரமேஸ்வரனின் பாதம் பணிந்தனர் பார்வதியை அழைத்தார் பரமேஸ்வரன் தேவி உன் அம்சமான இந்த நவசக்திகள் வெகுகாலம் கர்ப்பம் சுமந்து விட்டார்கள் நீ அனுது வைத்து அருள் செய்தால்தான் இவர்கள் புத்திரர்களை பெற முடியும் என்று கூறவே சினம் தணிந்த பார்வதி அவர்களுக்கு அருள் செய்தாள் மாணிக்கவல்லிக்கு வீரபாகு மௌதீகவல்லிக்கு வீரகேசரி புஷ்பராகவல்லிக்கு வீர மகேந்திரன் கோமேதகவல்லிக்கு வீர மகேஸ்வரன் வைடூரியவல்லிக்கு வீர புரந்தரன் வைரவல்லிக்கு வீர ராட்சஸன் மரகதவல்லிக்கு மார்த்தாண்டன் பவளவல்லிக்கு வீராந்தகன் இந்திரநிலவல்லிக்கு வீராதிரன் ஆகிய மைந்தர்கள் அவதரித்தார்கள் தங்கள் அன்னையரின் நிறங்களோடும் பராக்கிரமத்தோடும் இருந்த ஒன்பது பேரும் பார்வதி பரமேஸ்வரனை வணங்கி நின்றார்கள் அவர்களுக்கு தலா ஒரு வாழை தந்தார் ஈசன் பிள்ளைகளே உங்களோடு இந்த லட்சம் வீரர்களையும் அழைத்து கொள்ளுங்கள் உங்கள் தலைவனாம் கந்தனுக்கு ஏவல் செய்து வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார் இங்கே இவ்வாறாக நடந்து கொண்டிருக்க சரவண பொய்கையிலோ கார்த்திகை பெண்களின் திருமைந்தர்கள் என ஆறு பேரும் ஆனந்த விளையாட்டுகளில் ஈடுபட்டு வளர்ந்து வந்தார்கள் பரம்பொருளே பிள்ளைகளாக வடிவெடுத்திருக்கும் போது கோலாகலத்துக்கு கேட்கவா வேண்டும் ஒருவன் இந்த பக்கம் ஓடி அன்னைக்கு விளையாட்டு காட்டுகிறான் இன்னொருவன் தாயளித்த அமுதம் போதாது என்று அழுது புரள்கிறான் மற்றவனோ யார் கண்ணிலும் படாதவாறு எங்கோ போய் ஒளிந்து கொள்கிறான் அவனை தேடி பிடித்து தோளில் தட்டிச்சிருக்கிறான் அடுத்தவன் ஒருவன் இவை எதையும் அறியாதவனாக உறக்கத்தில் மூழ்கி இருக்கிறான் இன்னொருவன் எழுத நிற்க முயன்று முடியாதவனாக முட்டி நோக தரையில் தவழ்ந்தபடி இருக்கிறான் அடடா அந்த தெய்வ குழந்தைகளின் சேஷ்டைகளைத்தான் என்னவென்று வர்ணிப்பது இவை அனைத்தையும் பார்த்து பார்த்து பூரித்து போன தேவர்கள் நம் களிதீர்க்க வந்த கடவுளின் திருவிளையாடல்களை பார்த்தீர்களா என்று கூறி மகிழ்ந்தார்கள் கைலாயம் பார்வதியை அழைத்தார் பரமேஸ்வரன் புவனேஸ்வரி என் நெற்றிக் கண்ணிலிருந்து தோன்றி சரவண பொய்கையில் வளர்ந்து வரும் நம் பிள்ளை செல்வத்தை இங்கே கொண்டு வருவோம் என்றார் அதை கேட்ட பார்வதியின் மனதில் எல்லையற்ற அன்பு சுரந்தது இப்போதே செல்லலாம் என்று புறப்பட்டாள் பார்வதி சமேதராக ரிஷப வாகனத்தின் மேல் ஈசன் எழுந்தருளிய காட்சி தேவர்களுக்கெல்லாம் சொல்ல முடியாத அளவு சந்தோஷத்தை தந்தது நம் துயரமெல்லாம் இதோ தீர்ந்துவிட்டது என்று துள்ளினார்கள் பூதகணங்கள் விதவிதமான மங்கள வாத்தியங்களை முழக்கின கந்தர்வர்கள் இன்னிசை பாடினர் சந்திரனும் சூரியனும் குடைபிடிக்க சரவண பொய்கை வந்து சேர்ந்தார்கள் பார்வதியும் பரமேஸ்வரனும் அங்கே தன் பிள்ளை ஆறு உருவங்களாக பிரிந்து விளையாடிக் கொண்டிருந்த காட்சியை பார்த்த பார்வதிக்கு உள்ளமெல்லாம் பொங்கி பூரித்து விட்டது ஒவ்வொரு பிள்ளையாக கட்டி தழுவிக்கொள்ளும் பொறுமை இல்லாதவளாக ஆறு பேரையும் ஒரு சேர தழுவிக்கொண்டாள் ஆறு பிள்ளைகளின் உடலும் ஓர் உடலாக மாறியது தலைகள் ஆறாகவும் அழகிய திருக்கரங்கள் பன்னிரண்டாகவும் இருந்தன தகப்பன் நெற்றியில் ஆறு பிளம்பாக தோன்றியது தாயின் அனைப்பால் ஒன்றாக ஆனது தாய்மையின் வேகத்தோடு தன் ஸ்தனங்களில் இருந்து சுரந்த பாலை பொற்கிண்ணத்தில் ஏந்தி மைந்தனுக்கு ஊட்டினாள் அருந்தினான் பாலகன் தந்தைக்கே மந்திரம் உபதேசிக்கும் ஞான பண்டிதன் ஆனான் பால் அருந்தி முடித்த குழந்தையை அனைத்து அணைப்பை விளக்காமலேயே பரமேஸ்வரன் அருகில் தூக்கிச் சென்றால் பார்வதி சிவஸ்வரூபமான பாலகனை தூக்கி தன் மார்போடு அணைத்துக்கொண்டார் எம்பெருமான் பார்வதி தேவியையும் ரிஷப வாகனத்தில் தன் இடப்பக்கமாக அமரச் செய்தார் சோமாவாகிய பார்வதி அம்மையையும் கந்தனாகிய முருகனையும் அருகில் கொண்ட பரமேஸ்வரருக்கு சோமாஸ் கந்தமூர்த்தி என்ற திருநாமம் வந்தது சோமாஸ் கந்தமூர்த்தியாக இறைவன் வீற்றிருக்கும் திருக்காட்சியைக் கண்ட தேவர்கள் பலவாறாக துதித்து அசுரன் சூரபத்மனால் தாங்கள் துயருவது தீரும் நாளை பரம்பொருளாகிய நீங்கள் விரைந்து அருள வேண்டும் என்று தங்கள் கோரிக்கையை நினைவூட்டினார்கள் இந்த காட்சியை எல்லாம் பரவசத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தார்கள் கார்த்திகை பெண்கள் கந்தனை அமுதூட்டி வளர்த்த அன்னையரான உங்கள் பெயர் நிலை இவன் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்படுவான் கார்த்திகை தினத்தில் கந்தனை வணங்குபவர்களுக்கு எல்லா நலன்களும் அருளுவேன் என்று மொழிந்தார் பரமேஸ்வரன் ஆறுமுகனுக்கு அமுதூட்டும் போது பார்வதி தேவியின் பாலில் சில துளிகள் சரவண பொய்கையில் சிந்தின பொய்கைக்குள்ளே அந்த பால் பெருகியது அங்கே நீந்திக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆறு மீன்கள் இதை கண்டதும் பாய்ந்து அருகில் வந்தன அன்னை சிந்திய அமுதத்தை பருகின என்ன ஆச்சரியம் அந்த கணத்திலேயே ஆறு மீன்களும் ஆறு முனிவர்களாக மாறினர் எல்லோருக்கும் திகைப்பு அனைத்தும் அறிந்த பரமேஸ்வரன் புன்னகையோடு நின்றிருந்தார் நாதா இது என்ன விந்தை யார் இவர்கள் மீன்களாக இருந்து முனிவர்களானது என்ன கதை என்றாள் பார்வதி எதையும் பரமேஸ்வரன் மொழியால் தெரிந்து கொள்வதில் ஒரு ஆனந்தம் அவளுக்கு அந்த கதையை சொல்லத் தொடங்கினார் பரமேஸ்வரன்